அருணாச்சல அக்ஷரமண மாலையின் பொருள் விளக்கத்தை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்த்து வரும். அதில் இந்த பதிவில் 71வது பாடலிலிருந்து பொருள் விளக்கத்தை தொடங்கலாம். 70வது பாடல் வரை போன பதிவில் நிறைவு செய்திருந்தோம். 71வது பாடலாக ரணமரிஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல், பேய்த்தனம் விடவிட பேயாய் பிடித்தனை பேயனாக்கினை என்ன அருணாச்சலா என்பது 71வது பாடலாகும். பேய்த்தனம் என்பது ஒன்றை வலிமையாக பிடித்து கொள்வது, ஃபோர்ஸ்ஃபுல், சிங்கிள் மைண்டட் அபவுட் ஒன் திங், ஒரு விஷயத்தை ரொம்ப வலிமையோடும் விடாப்பிடியோடும் பிடித்து கொள்வது, முட்டாள்தனமாக கூட பிடித்து கொள்வதையும் பேய்த்தனம் என்று சொல்வார். இந்த பதிவில் பாடலில் ரணமரிஷி அவர்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து, ஒவ்வொரு மனிதரும் சாதாரணமாக இந்த உலக பொருள்கள் மீதும் உலக ஆசைகள் மீதும் தேகாத்ம புத்தியின் தொடர்பின் காரணமாக மிக வலிமையாக இந்த உலக பொருள் மீது அதன் ஆசைகள் மீதும் பிடித்து கொண்டிருக்கின்றோம். வலிமையான பிடியோடு பிடித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிடி மெதுமெதுவாக விட வேண்டும். அப்படி விட வேண்டும் என்றால் இறைவன் நம்மை வலிமையோடு வேகமாக பிடித்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடைய வலிமையான பிடி தொடர்ந்து நம் மீது இருக்கும்போது உலகத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பிடி, பொருள்கள் மீதும் ஆசைகள் மீதும் இருக்கக்கூடிய பிடி விலகிச் செல்லும். இப்படி உலகத்தின் மீது இருக்கக்கூடிய உலக பொருள்கள் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் அதனுடைய பிடிப்பு விட்டு விட்டு போகும்போது இறைவன் மீது நாம் திடமாகவும் தீர்க்கமாகவும் வலிமையோடும் இறைவனை பிடித்துக் கொள்வோம். அப்படி ஒரு இறைவன் மீது தீர்க்கமாக வலிமையாக நாம் இறைவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் நம்மை வலிமையோடு தீர்க்கமாக பிடிக்க வேண்டும். பிடித்தால் தான் நமக்கு அப்படி பிடிக்க விரும்புகிற அந்த அன்பும் பக்தியும் தோன்றும். அதற்கு இறைவனுடைய கருணை வேண்டும். இறைவன் கருணையோடு நம்மை வலிமையாக பிடித்து கொண்டார், தன்னோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டால் நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுகளை பிடிப்புகளை விட்டுவிட்டு அவரோடு சென்று ஐக்கியப்படும். அப்படி ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அவருடைய கருணை வேண்டும், அதற்கு பக்தி வேண்டும். இந்த பாடலின் மூலமாக இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய பொருள்கள் ஆசைகள் மீது ஒரு பிடிவாதமான ஒரு வலிமையான பிடி இருந்தது. அந்த வலிமையான பிடி மெதுமெதுவாக உன்னுடைய கருணையின் காரணமாக, உன்னுடைய தீர்க்கமான பிடியின் காரணமாக, வலிமையான என் மீது நீங்கள் பிடித்திருந்த பிடியின் காரணமாக, அதாவது பேய்த்தனமாக பிடித்து என்னை நீங்கள் இந்த பொருள்கள் மீதும் உலகப் பொருள்கள் மீதும் உலக ஆசைகள் மீதும் இருக்கக்கூடிய பிடியை விட்டுவிட்டு உங்களை நான் மிகவும் தீர்க்கமாகவும் வலிமையோடு பிடித்து கொள்ளும்படி செய்தீர்கள் அருணாச்சலா என்று இந்த பாடலில் சொல்கின்றார். பேயனாக்கினா என் அருணாச்சலா, பேயன் என்பதுக்கு வந்து முட்டாள்தனமாக ஒன்றை பிடித்து கொள்வது. இந்த இடத்துல வந்து ரணமரிஷி அவர்கள் விடப்பிடியாக தீர்க்கமாக ஒன்றை பிடித்து கொள்வது, அப்படி விடாப்பிடியாக தீர்க்கமாக நீ ஒன்றே கதி என்று உன்னை நான் பிடித்து கொள்ள வைத்தாய் என் அருணாச்சலா என்று இந்த பாடலில் சொல்கின்றார். இது ஒவ்வொரு பக்தருக்கும் வரவேண்டிய ஒரு நிலை. உலகத்தின் இருக்கக்கூடிய பொருள்கள் மீது ஆசைகள் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு வலிமையோடு அதை நாம் இப்போ பற்றி கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய இயல்பான பிடிப்புகளெல்லாம் விலக வேண்டும். அப்படி விலக வேண்டும் என்றால் இறைவன் அவருடைய கருணையின் மூலமாக நமக்கு நம்மை வலிமையோடு பிடித்து கொள்ள வேண்டும், அணைத்து கொள்ள வேண்டும். அப்படி வலிமையோடு அவர் பிடித்து அணைத்து கொள்ளும் போது இந்த உலகத்தின் இருக்கக்கூடிய பிடிமானம் நமக்கு விட்டு விடுப்போம். அப்படி மெதுமெதுவாக விட்டு விட்டு போகும்போது நாம் இன்னும் தீர்க்கமாக இறைவனை பிடித்து கொள்வோம். இப்படி தீர்க்கமாக இறைவனை பிடித்து கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் அருணாச்சலா என்று சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைகின்றது. ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பக்தர்கள் வினவும் விதமாக கேட்கும் விதமாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கின்றது ரமண மகர்ஷி அவர்கள் அருளால். அடுத்ததாக 72வது பாடலாக ரமண மகர்ஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல், பைங்கொடியா நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கோடாய் கா அருணாச்சலா. பைங்கொடி என்ற வார்த்தைக்கு பசுமையான கொடி, இப்போதான் கொடியாக ஆரம்பிச்சிருக்கு, நல்லா பசுமையோடு இலைகள் விரித்து அந்த நூல் படர்வதற்கு தேவையான அந்த நூல் தண்டையும் வைத்திருக்கக்கூடிய பசுமையான கொடி. அந்த கொடிக்கு பற்றுவதற்கு இடம் கம்பமோ தண்டோ மரமோ கிடைக்கவில்லை என்றால் அந்த கொடி வாடிவிடும், இந்த பசுமைத்தன்மை போய்விடும். அப்படி ஒரு இளம் கொடியாக பசுமையான கொடியாக இருக்கக்கூடிய நான்
பற்றிக்கொள்வதற்கு எதுவும் இல்லாமல் வாடிவிடாமல் எனக்கு பற்று கூடாய் நீ இருந்து காப்பாற்ற வேண்டும் அருணாச்சலா என்று ஒரு எளிமையோடு ஒரு வினவக்கூடிய எளிமையோடு வேண்டக்கூடிய ஒரு பாடல் வரிகளை ரம்ம மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். பசுமையான கொடியாக நிறைந்த பச்சை பசையன் என்று இருக்கக்கூடிய இலைகளோடு நான் இருக்கின்றேன். உன்னை பற்றிக்கொள்வதற்குரிய நூல் தண்டும் என்னிடம் இருக்கின்றது. ஆனால் பற்றுவதற்கு நீ என் அருகே வா அருணாச்சலா. பற்றுவதற்குரிய மரமாக தண்டாக கம்பமாக நீ என் அருகில் வந்தாய் என்றால் நான் பற்றிக்கொள்வேன். அப்படி பற்றிக்கொள்ளும்போது நீ என்னை மேலேற்றி விடுவாய், நான் மேலே செல்வதற்கான வழியாகி விடுவாய் அருணாச்சலா என்று வினவும் விதமாக கேட்கும் விதமாக பிரார்த்திக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. பைங்கொடியாய் நான் பற்றின்றி வாடாமல் பற்றுக்கு ஓடாய்க்கா அருணாச்சலா என்று பிரார்த்திக்கும் விதமாக இந்த 72வது பாடல் ரவணமரிஷி அவர்களால் அமைத்து தரப்பட்டுள்ளது. 73வதாக ரவணமரிஷி அவர்கள் அருளியிருக்கின்ற பாடல் பொடியான் மயக்கியன் போதத்தை பறித்துவன் போதத்தை காட்டினை அருணாச்சலா. பொதுவாக நம்ம உலகத்தில் மயக்கப்பொடி மயக்கத்தூளை தூவி திருடர்கள் நம்ம மயக்கப்படுத்தி பொருளை பறித்து கொண்டு போவதை திருடி கொண்டு போவதை நம்ம செய்தியாகவும் கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார் ரவணமரிஷி அவர்கள். ஆனால் இதை அன்பு அறிவு ஞானபூர்வமாக சொல்கின்றார். அதாவது அருணாச்சலேஸ்வரர் நம்மளை மயக்கிறார். நம்ம எப்படி மயக்கிறார், அப்படி மயக்க முடியும். அவருடைய அழகு, அவருடைய கருணை, அவருடைய அன்பை நம்மிடம் காட்டி நம்மை அவர் மயக்குகின்றார். அப்படி மயங்கி போகும்போது எதன் மீது நம்ம மயங்குகிறோம், எதிலிருந்து நம்ம மயக்கத்துக்கு போகிறோம்? இந்த உலகத்தின் மீது நமக்கு இருந்த அறிவுணர்வு புலனுணர்வு அதான் போதும். நம்ம இந்த உலகத்தின் மீது நம்ம காட்டக்கூடிய அந்த அறிவு பற்று, புத்தி பற்று, அந்த புத்தி உணர்வு, அதிலிருந்து நம்மளை மயக்கிறாரு அருணாச்சலேஸ்வரர். அவருடைய அன்பு கருணை அருளை காண்பித்து இந்த மயக்கத்துக்கு பக்தி என்று பெயர். இந்த பக்தி என்ற ஒரு உணர்வினால் நாம் அவர் மீது மயங்கி போகின்றோம். அவருடைய அழகின் அன்பு கருணை கண்டு பக்தி உணர்வு உண்டாகி அவர் மீது நாம் மயங்கி போகின்றோம். அப்படி மயங்கி போகும்போது அருணாச்சலேஸ்வரர் என்ன செய்கின்றார்னா, இந்த உலகத்தின் மீது நமக்கு இருந்த அறிவுணர்வு புலனுணர்வு புத்தி உணர்வை மாற்றி அவர் மீது அந்த அறிவுணர்வும் புத்தி உணர்வும் தீர்க்கமாக உண்டாகும்படி அவருடைய போதத்தை அவருடைய அறிவுணர்வை நமக்கு காட்டி அருளை செய்கின்றார் அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்லும் விதமாக இந்த 73வது பாடல் அமைகின்றது. 74வது பாடலாகப்பட்டது போக்கும் வரவுமில் பொதுவெளியினில் அருள் போராட்டம் காட்ட அருணாச்சலா. ஞானிகளிடமிருந்து தான் சில வார்த்தைகள் வந்து வரும். அந்த சொற்றொடர் என்பதே இந்த சொற்றொடர் சொல்லியிருக்காங்கனாலே இது ஒரு பக்குவப்பட்டவன் சொன்ன சொற்று சொற்றொடர் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் சொல்கிறாங்க, இவர் ஒரு பக்குவப்பட்டவனுடைய ஒரு சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு ஞானிகளிடமிருந்தே வரக்கூடிய சில சென்டென்ஸ் சொற்றொடர்கள் என்று இருக்கு. இது இது இந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத இந்த சொல்ல முடியாது, இந்த சொற்றொடரை சொல்ல முடியாது என்று சொல்லலாம். அப்படி அவரிடமிருந்து வரக்கூடிய ஞானிகளிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது மிக 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 ஆழமான பொருள் செழிப்பு கொண்ட வார்த்தைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் அது. அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வார்த்தைகளை பிரயோகம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த 74வது பாடலில் ரவணமரிஷி அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். போக்கும் வரவும் இல் பொது வெளி. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சொற்றொடர் அவ்வளவு பொருள்கள் பொதிந்த சொற்றொடர். போக்கு போவதற்கும் வருவதற்கும் இடமில்லாததாகும், போவதற்கும் வருவதற்கும் தன்மை இல்லாததாகவும் இருக்கின்ற புதிய புதுவெளி, கெட்ட வெளி, சுத்த வெளி. இங்கே போவதற்கும் இடமில்லை, வருவதற்கும் இடமில்லை. அப்படி போக்கும் வரவும் இல்லாத புது வெளியில் நடனம் புரிகின்றார் அருணாச்சலேஸ்வரர். உன் அருளை பெறுவதற்காக, உன் அபயத்தை, உன் கருணையை பெறுவதற்காக விடாமுயற்சியோடு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தை எனக்கு காட்டினாய். உன்னை விடாமுயற்சியோடு உன் மீது உன்னை அடைய வேண்டும் என்று நான் போராடுகின்றேன். உன் அருளை அடைய வேண்டும் என்று போராடுகின்றேன். அந்த அருள் போராட்டத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாய். போக்கும் வரவும் இல்லா அந்த புதுவெளியில் நிறைந்திருக்கும் அருணாச்சலேஸ்வரர் அருண ஒளியை உன்னை அடைய வேண்டும் என்ற அருள் போராட்டத்தை எனக்கு அது ஒரு பெரிய பிரசாதம்.
அந்த பிரசாதத்தை எனக்கு காண்பித்த அருணாச்சலா. உலகத்தில் போராடி கொண்டு வாழ்க்கை போராட்டத்திலேயே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் அந்த அருளை அடைய வேண்டும் என்று போராடக்கூடிய அந்த பக்குவம் அந்த தன்மையை எனக்கு காட்டின அருணாச்சலா. அதுவும் எப்படி போக்கும் வரவும் இல்லா பொது வெளியில் அந்த பொது வெளியை அடையக்கூடிய பொது வெளித்தன்மையை அடையக்கூடிய அந்த ஒரு பெரும் நிலைக்கு அந்த பெரும் நிலை அடையக்கூடிய அந்த அருள் போராட்டத்தை எனக்கு காட்டின அருணாச்சலா. அந்த அருள் அடைவதற்கு நான் அந்த செய்யக்கூடிய அந்த விடாமுயற்சி வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பல பாடல்களை பல இந்த அருணாச்சல அக்ஷர மலையிலேயே கொடுத்துருக்கின்றார் அருணாச்சலேஸ்வரர். அந்த அரு அந்த போராட்டத்திற்கு கொடுத்ததே ஒரு பாக்கியம் என்று சொல்லும் விதமாக இந்த 74வது பாடல் அமைந்திருக்கின்றது. ஞானியின் வார்த்தையில் உதிர்ந்த வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த போக்கும் வரவுமில் பொதுவெளி என்பது இறைவனுடைய இறைவனை புகழக்கூடிய அழகான ஒரு வார்த்தை. போக்கும் வரவும் இல்லா பொதுவெளி, அந்த பொதுவெளியில் நடனம் நின்றுகின்ற இறைவன் நடராஜர் நடராஜமூர்த்தி, அந்த மூர்த்தியை அடையக்கூடிய அந்த அருட்போராட்டம், அந்த அருட்போராட்டம் அந்த அவரை அடைவதற்குண்ட அந்த போராட்டம் வந்ததே ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நிலை அருணாச்சலேஸ்வரர் அருள் இருக்கின்றாரே என்று பக்திபூர்வமாகவும் அருள்பூர்வமாகவும் ஒரு உயர்ந்து இந்த வரிகள் அமைந்திருக்கின்றன, கலந்து பக்தி கலந்து அமைந்திருக்கின்றன இந்த 74வது பாடல்.